Welcome friends, welcome back to Sappadu Ready YouTube channel. Namanikuru pachaipayaru kadayal inga Kongu mandalathila Coimbatore-la adhigama budhangalamila inda pachaipayaru adhigama pannuvaanga. Budhan bhagavanudaiya special pachaipayaru kadayal nam eppadi pandradhen paakalam. Poduva vandha inda pachaipayara nam varthi use pannalam appadi illaina neenga mudhal naal தண்ணில வந்து ஒரு 8 மணி நேரம் 8 டு 10 மணி நேரம் தண்ணில ஊற வச்சிருங்க நைட் வந்து ஒரு காட்டன் கிளாத்ல இந்த பச்சை பயிரை போட்டுக்கங்க போட்டு தொங்க வெச்சுக்கங்க கட்டி நல்லா தொங்க வெச்சுக்கங்க அல்லது ஹாட் பாக்ஸ்ல போட்டு வச்சீங்கனாலும் மொள வந்துரும் தண்ணிய ஃபுல்லா வடிச்சிட்டு ஒரு காட்டன் கிளாத்ல போட்டு வெச்சுக்கங்க ஹாட் பாக்ஸ்ல வச்சீங்கனாலும் இந்த மொள வந்துரும் நம்ம அடுத்த நாள் எடுத்து பார்க்கலாம் காலையில நம்ம இப்ப பச்சை பயிறு கடசல் பண்ண போறோம் நல்லா பச்சை பயிறு வந்து மொள வந்திருக்கு இத வந்து நீங்க மண் சட்டியில வேக வச்சு சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்ல டேஸ்டா இருக்கும் நம்ம வந்து குக்கர்லயும் பண்ணிக்கலாம் இந்த மொள வந்த பச்சை பயிரை வந்து குக்கர்ல ஆட் பண்ணிக்கங்க பச்சை பயிறு முங்கற அளவுக்கு நல்ல தண்ணி ஆட் பண்ணிக்கங்க ஒரு 2 டம்ளர் போல தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு தக்காளி ஒன்னு ரசத்துக்கு ஒன்னு பருப்புக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பூண்டு ஒரு அஞ்சாறு பல் போட்டுக்கோங்க இதுக்கு வந்து குறிப்பா நம்ம வந்து விளக்கெண்ணெய் ஒரு அரை டீஸ்பூன் போல விடுறோம் பருப்பு நம்ம ஈஸியா வெந்துரும் அதனால மஞ்சத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க பச்சை பயிறு வந்து மொள வரும்போது அதுல இருக்கிற சத்துக்கள் வந்து பல மடங்கு அதாவது 13 மடங்கு நமக்கு பலன் கிடைக்கும் இது மாதிரி ஊற வச்சு நல்லா செஞ்சு பாருங்க மொள கட்டி நல்லா டேஸ்டாவும் இருக்கும் அதே சமயத்துல குழந்தைகளுக்கு மிகுந்த சத்து உள்ளதானதாவும் இருக்கும் அதில இருக்கிற தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு தக்காளி கொஞ்சம் புளி போட்டு நம்ம ரசத்துக்கு தயார் பண்ணி தனியாக வச்சுக்கலாம் ஒரு மண்பானையில் வந்து எண்ணெய் வந்து ஒரு 3 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சீரகம் பொரிஞ்சதும் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க மிளகு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் நம்ம பொடியாக கட் பண்ணியிருக்கிறது இதில் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பில கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் பொதுவாக வந்து எங்கள் கிராமத்து ஸ்டைல்லலாம் வரமிளகா தான் ஆட் பண்ணுவாங்க நீங்கள் பச்சை மிளகாய் ரெண்டு வரமிளகா ரெண்டு பாதி பகுதி கூட நீங்கள் ஆட் பண்ணி சேர்த்து பார்க்கலாம் நல்லா டேஸ்டாக இருக்கும் வெங்காயம் பச்சை மிளகாய் வரமிளகா நல்லா வணக்கி விட்டுக்கோங்க ரொம்ப நேரம் வணங்க தேவையில்லை இது கூட வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பச்சை பயிரை மொள வந்த பச்சை பயிரை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி அது கூட இருக்குது கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி மூடி வச்சுருங்க ஒரு 10 மினிட்ஸ் 5 to 10 மினிட்ஸ் நல்லா வெந்ததும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம கடைஞ்சிக்கலாம் இதை வந்து நீங்கள் மிக்சியில் கூட லைட்டாக ஒரு பல் விட்டு கூட எடுத்துக்கலாம் இந்த பச்சை பயிறு கடைசியில் கூட நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்கலாம் நல்லா டேஸ்டாக இருக்கும் அதே சமயத்தில் புரதச்சத்து மிகுந்த இந்த பச்சைப்பயிறு கடசல் ரெசிபி வந்து ஒயிட் ரைஸ்க்கு நல்லா இதாக இருக்கும் சப்பாத்திக்கு கூட நீங்கள் தொட்டுக்கலாம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எங்கள் கோயம்புத்தூர் ஸ்டைலில் நம்ம பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி உங்களை வந்து ரீச் பண்ணணும்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ